ஃபன் ஃபேக்ட், இந்த உலகத்திலே அதிக மார்க்கெட் வேல்யூ உள்ள ஃபோனு ஐஃபோன் தான் உங்களுக்கு தெரியும். ஐஃபோன் வச்சுருக்கிறது இன்றைக்கி ஒரு லக்ஸூரியஸ் சிம்பிள் மாதிரி மாறிடுச்சு. இந்த ஐஃபோன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? கண்டிப்பாக ஸ்டீவ் ஜாப்ஸோட ஞாபகம் தான் வரும். இவர் தான் ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவரோட கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே இவரை வேலையை விட்டு அமைச்சிருந்தாங்க. மறுபடியும் இவர் இந்த கம்பெனிக்குள்ளே ரீஜாயின் பண்ணப்போ கம்பெனியில் சுத்தமாக ஃபண்ட் இல்லை. ஆப்பிள் கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ 1997 பில் கேட்ஸ் 200 மில்லியன் அளவுக்கு ஆப்பிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாருன்ற விஷயத்தவே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ஆடிட்டோரியமில் அவரோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணார். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போது எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக பில் கேட்ஸுமே லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்திருந்தார்.